हाई फ्रेंड्स इनकी नाम पाकपा काट्टु श्याम टेम्पल पाकपर इत बैंगलोर वो बनारकट्टा प्लेस मिकपेरी टेम्पल काट्टु श्याम वो टेम्पल वो शिवन विनायगर आंजनेयर राधा कृष्ण एल्ला टेम्पल उल्ला मिक ब्रह्मांडमा फ्रेंड्स इंदा काट्टु सामिये पत्ती मुदल मुदले तमिल व्लाग पन्नरदु निमेटिक विजय व्लाग विजय नान दान इंदा फर्स्ट फर्स्ट व्लाग पन्नरेन काट्टु सामी अदा नाम पार्क्क पोरोम इप्पो वंदु गेटல இருந்து உள்ள போறங்களா இந்த உள்ள பாருங்க மிக பிரம்மாண்டமா ஒரு டெம்பிள் தான் இந்த காட்டு சாமி இதுக்கு உள்ள வந்து எல்லா சாமியும் இருக்கான் ராதா கிருஷ்ணன் சிவன் ஆஞ்சநேயர் எல்லா சாமிகளும் வந்து இங்க இருக்கு இது உள்ள சரிங்களா மிக மிகப்பெரிய ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க மேலே பார்த்தனா அந்த கோபுரம் தெரியுதுங்களா அதுக்கு ஒவ்வொரு கோபுரத்துக்கு அடியிலயும் ஒவ்வொரு சாமி இருக்கும் இங்க வந்து நீட்டா க்ளீனா ஒரு ஆசிரமம் இருக்கு இங்க உள்ளே தங்கிட்டு இந்த ஆசிரமத்துல எல்லாம் வேலை செய்வாங்க அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க இதுக்கு ரெண்டு மூணு வழி இருக்கு இப்போ வந்து மெயின் என்ட்ரன்ஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அது பார்த்தனா பாருங்க மிக பில்டிங் இருக்கு மேலே வந்து ஃபிளாக்லாம் ஏறிடுங்களா அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து உள்ள போணும் அங்க பாருங்க இப்போ நம்ம வந்து டெம்பிள் பக்கத்துல வந்துட்டோம் அங்க வந்து அந்த ஃபிளாக்லாம் எரிஞ்சிட்டு இருக்குங்க ஃபிளாக்லாம் பறந்துட்டு இருக்கா அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இப்போ வந்து நம்ம பக்கத்துல வந்துட்டோம் பாத்தீங்க எப்படி இருக்கு கோபுரம் அது செம்மையா இருக்கு அழகாவும் இருக்கு இது எப்படி கட்டி இருக்காங்க பாருங்க அந்த காலத்திலே இது வந்து காட்டு சாமினா பெங்களூர்ல ஒரே டெம்பிள் தான் இருக்கு இந்த காட்டு சாமி இது வந்து இந்திகாரங்க தான் அதிகமா கும்பிடுவாங்க இந்த சாமி ஆனா இந்து டெம்பிள் தான் இந்திகாரங்க அதிகமா கும்பற சாமி இந்த வந்து காட்டு சாமி இதுக்குள்ள வந்து இந்த பஜனை எல்லாமே இருக்கும் இங்க வந்து இந்த ராமா லட்சுமணன் அந்த வில்லு வந்து முன்னாடி இருக்கும் பாருங்க உள்ள வந்து அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்டெப் வழியா நம்ம போறது வந்து பாருங்க அழகா இருக்குங்களா இந்த இந்த செம்பாலே பண்ற மாதிரி அந்த ஒரு அம்பு இருக்குங்களா இந்த மூணு அம்பு வந்து நம்ம பார்த்துட்டு உள்ள மேலே பார்க்கறதுக்கு போறோம் உள்ள பாருங்க ஸ்டெப் ரொம்ப தூரம் போணும் கொஞ்சம் உள்ள இங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா இந்த கேர்ள்ஸ்லாம் உள்ள பாருங்க எப்படி ஃபிளாக்லாம் ரெண்டா சைடு எப்படி எரிஞ்சு பறந்துட்டு இருக்கு அழகாவும் இருக்கு இத வந்து நல்லா பராமரிச்சிருக்காங்க இந்த ஆசிரமத்துல இருக்கறவங்க இங்க வர்க் பண்றவங்க இங்க வந்து இந்த சாமி கும்பிடுறதுக்கு நம்ம என்னன்னா எல்லாருக்கும் வாழைப்பழம் ஸ்வீட் எல்லாமே தருவாங்க ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து நான் வந்து எனக்கு இங்க வாழைப்பழமும் கொடுத்தாங்க ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாழைப்பழம் எடுத்துட்டு போறாங்க இப்போதான் பஜனை ஆல்ரெடி ஒரு டைம் பஜனை பாடி இருப்பாங்க இது வந்து அவங்க இலவசமா தருவாங்கல்ல அத மாதிரி ஃப்ரீயா தருவாங்க அதெல்லாம் இப்போ வந்து உள்ள வந்துட்டோம் உள்ள வந்து பார்க்கறங்க அந்த வெளிய வந்து பார்க்கங்க கோபுரம் அந்த உள்ள பாருங்க எவ்வளவு பெரிய கோபுரம் இது இதா ராதா கிருஷ்ணன் இந்த டெம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கற இந்த சின்ன கோயில் அல அந்த ஒயிட் கலர்லயே இருக்குங்களா இது அழகா இருக்கு உள்ள போக கூடாது உள்ள அலோட் இல்ல வெளிய இருந்து நம்ம பாத்துக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போறோம் ராதா கிருஷ்ணன் அழகாவே இருக்கு அந்த எப்படி அலங்கரிச்சிட்டு இருக்காங்க பாரு பேக்ரவுண்ட்ல அது மேல வந்து கீழ வர அந்த செம்புலே செஞ்ச ராதா கிருஷ்ணன் இருக்குது இது எப்போ இந்த விளக்கெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஞ்சநேயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெயஸ்ரீ ஆஞ்சநேயர் இது வந்து இந்திகாரங்க அதிகமாக கும்பிடுற சாமி வந்து இந்த ஆஞ்சநேயரும் இந்த ஆஞ்சநேயர் பார் ஒயிட் கலர்லேயே இருக்குங்களா ஒயிட் கலர் கல் அதுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா அழகாக இருக்குது ஜெயஸ்ரீ ஆஞ்சநேயர் இது வந்து ஒரு ராமாயணம் அது ஒரு ஸ்டோரி தான் இதோட இது அதை பார்த்தோன்னா உள்ளே சுற்றி பார்க்குறோங்க எவ்வளவு பெருசா இருக்கு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இது அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு இது வந்து பஜனை பாடுவாங்க ஃபேமிலி அத மாதிரிலாம் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கிறது வந்து கிருஷ்ணன் இந்த விளக்கு எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கு அவியாது இந்த கிருஷ்ணன் பாப்பலாம் சின்ன குழந்தையில இருக்கிற மாதிரி அந்த பூல எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு போறோம் உள்ள போனோம்னா உள்ள அழகா இருக்குங்க அந்த மண்டபம் வந்து நீட்டா அந்த இது கீழ எல்லாம் மேட் எல்லாம் போட்டு நல்லா வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம திருப்பதி தான் பார்க்க போறோம் நேரா போறோமா அதுக்கு முன்னாடி பார்க்கிறது வந்து இந்த புக் அதோட ஹிஸ்டரி இந்த காட்டு சாமி எல்லாமே இது வந்து லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இங்கிலீஷ்ல அதுல தான் இருக்கு சாமி இந்த ராமாயணம் ராதா கிருஷ்ண ஆஞ்சநேயர் எல்லா புக்கும் பாருங்க இந்த ஆசிரமம் இதெல்லாம் எடுத்து நீங்க படிச்சிட்டு இங்கே வச்சிட்டு போயிடலாம் எதையும் எடுத்துட்டு போக கூடாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து இந்த வெங்கடாஜலபதி திருப்பதி இது கேள்விப்பட்டீங்களா அந்த திருப்பதி தான் இங்கே இருக்குது இதுவும் நல்லா இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி இதுக்கு மேலே வந்து கோபுரம் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இப்போ தான் நம்ம என்ற சாமி காட்டு சாமி பக்கத்தில் வந்துவிட்டோம். இந்த கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து மேலே வந்து இருக்குங்களா ராதா கிருஷ்ண நிறையா சாமி இருக்குங்களா ஒரு 4-5 ஒயிட் கலரில். அதெல்லாம் வந்து இந்த தர்மக்கோலையிலே பண்ணுற மாதிரி அதுவும் நல்லாயிருக்கு. இப்போ வந்து காட்டு சாமி பக்கத்தில் வந்துவிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாமியை சுற்றிட்டு வரோம். ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்து இங்கே சிவன் சிம்பிள் இருக்கா அதை பார்த்துட்டு நம்ம சுற்றிட்டு வரோம். அப்புறம் ஃபோட்டோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு, ஃபோட்டோ வீடியோ எடுக்க நாங்கள் வெளியே இருந்து தான் எடுக்கணும் சரிங்களா. இது எல்லாமே நம்ம ஒரு டைம் சாமிக்கு மட்டும் வந்து அப்போ வந்து யாரும் வரலை, அதிகமாக கூட்டம் வரல, இனிமேல் தான் வருவாங்க. சரி இப்போ வந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்து சாமி வந்து பூஜை போடுறாங்க, அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து அலங்கரிப்பாங்கள்ல. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்த்துட்டு வர்றது இந்த ராம லக்ஷ்மண் சீதா அவங்களோட தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அந்த ட்ரெஸ்ஸு இங்கே இந்த சாமி இந்த தேங்காய் இதெல்லாம் இருமுடியுமான்னு சொல்லுவாங்கள்ல, இது வேணுன்னா நம்ம வாங்கிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம், வீட்டுக்கு எட்டுமே வச்சுக்கலாம் இந்த பூஜை பண்ணது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிவன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அங்கே பார்க்க போகிறோங்களா சிவன். இந்த சிவன் பார்த்திங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னால் சிவன் உச்சியில் எப்பயும் தண்ணி அந்த மேலே வச்சுருப்பாங்களா, அது எப்பயும் அந்த சிவன் லிங்கத்து மேலே ஊற்றிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள் மேலே வச்சுருக்காங்களா செம்பில் அதை தண்ணி இருக்கும், எல்லாம் ஆயில் அது மாதிரி எதுனா இருக்கும். இது பியூர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்கங்க. அது மேலே அப்படியே போட்டு போட்டால் அந்த தலை வந்து எப்பயும் ஜில்லுனே இருக்கிற மாதிரி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பூவெலாம் பாருங்கள், அந்த பூவெலாம் அழகிட்டு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம இங்கே இருக்கிற எல்லா சாமியும் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காட்டு சாமி தான் பார்க்குறோம். இதுக்கு அப்படியே உள்ள இந்த கோபுரம் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து கோபுரம் பெருசாக இருக்கும். இதுதான் பெங்களூர் தமிழ்நாட்டிலே இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட இல்லை, இங்கே பெங்களூரில் அதிகமாக வருவாங்க. இங்கே கூட்டம் வந்து அதிகமாக வரும், டெய்லியும் ஃப்ரீ டைம் சண்டேயில் தான் அதிகமாக வரும். இப்போ வந்து நம்ம அந்த சாமி பார்க்க போனோன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டோரு, உள்ளே வந்து அலங்கரிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டாங்களா உள்ளே ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு 1/2 hour இந்த சாமியை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த சாமி எப்படி இருக்குன்ட்டு காட்டு சாமி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, ஓப்பன் பண்ணிட்டு எல்லோரும் லைனாக இந்த லைனில் நானும் போயிட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த பூசாரிங்க. உள்ளே அலங்கரிச்சிருக்காங்க. அந்த காட்டு சாமி தெரியுதுங்களா, உள்ளே வந்து நான் கிளியராக காட்டுறேன். இந்த காட்டு சாமி வந்து அந்த காலத்தில் நம்ம இந்த ராமாயணம் இதெல்லாம் பார்க்குங்களா, அதில் இந்த வந்து என்னென்னா கிருஷ்ணன் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு அவதாரம் தான் இந்த ஒரு காட்டு சாமி. இது எல்லோரும் செம்ம கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. எல்லோரும் லேடிஸ் ஜென்ட்ஸ் லவர் எல்லாருமே இங்கே வருவாங்க. இவர் பார்க்குறீங்களா, இவர் வந்து ஒரு ஹிந்தி பர்சன், இவங்க தான் பஜனை பாடுவாங்க. இங்கே பஜனை பாட்டாங்க ஒரு மணி நேரமாக பஜனை பாட்டினாங்க. அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காட்டு சாமி பக்கமாக பார்க்குறோமா, ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட ஃபோட்டோ நம்ம கயிறு கட்டிக்கலாம், ஸ்வீட்லாம் தருவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எதுனா பிரச்சனைனா அவங்கள்ட்ட சொன்னோன்னா நம்ம அது மாதிரி பண்ணுவாங்க. இங்கே வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்கள் கயிறு கட்டுறாங்களா, இது வந்து எல்லாருக்குமே கயிறு கட்டுவாங்க. நீங்கள் வேணுன்றவங்களுக்கு கயிறு எல்லாருக்கும் கட்டி இந்த சாமி இங்கே வந்ததுக்கு அடையாளமாக இவர் தான் பூசாரி. அவர் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட கேட்டேன் உள்ளே வந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும், எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். உள்ளே வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே வந்து இது வரைக்கும் யாருக்குமே எடுத்ததில்லை சரிங்களா. ஆனால் எனக்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்து கிட்ட போயிட்டு எனக்கோசரம் எடுத்து கொடுத்தாங்க. இதான் முதல் டைம் நான் இந்த சாமி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காட்டு சாமி இது வந்து ஒரு இந்து கடவுள் தான், நம்ம அதிகமாக கும்பிட்றதில்ல. இந்திக்காரங்க தான் அதிகமாக கும்பிடுவாங்க. இந்த காட்டு சாமி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மீசை வச்சு முடி இதெல்லாம் தாடிலாம் வச்சு உள்ள சரிங்களா. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு இந்த அண்ணா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் உள்ளே வந்து அலோடு பண்ணுறதுக்கு சரிங்களா. இது எல்லாமே பார்த்துட்டுமா, பார்த்துட்டு கூட்டம் எல்லாமே போயிட்டாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி இப்போ வந்து வெளியே போகிறோம். இந்த ஸ்டெப்பில் போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். ஸ்டெப்பில் நடந்து போகிறதுக்கு நடந்து போகிறோம். அவ்வளோதான் எல்லாமே வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு 2 பக்கம் பாருங்கள் க்ரீனாக இருக்கா. இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபேமிலிஸ், இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அலோடு. இதை பார்த்துட்டு நம்ம ஸ்டெப்பிலே போகிறோங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து இதை நம்ம பார்த்துட்டு வெளியே அவுட்டர்லேருந்து பார்க்குறோம். மிக பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருந்துச்சிங்களே. நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோமா? பார்த்துட்டு பாரு, சைடில் பார்க்குறோம், இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அடுத்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிமாட்டிக் விஜய் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ உடனுக்குடனே வேணும்னா என்னோட நிமாட்டிக் விஜய் விலாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதை கடைசி நம்ம பார்க்குறோம், இந்த குதிரை சாமி தான். இதை பார்த்துட்டு நம்ம அவ்வளோதான் கிளம்புறோம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.